Hello friends, namaste, welcome to Ramni Sindhi. So February 2024 Hindi exam edra students kaana forms application form fill pandra date vandu sabal endha announce pannirukanga. So ipo na solra details ellame Tamilnadu students adhaadu other than Chennai city, Chennai thavara matha edangalla irukkudiya Tamilnadu seinda students kaana application form vandu ennik anupanum abindradhu da vandu kuduthirukanga. So neenga vandu paathina edhula apply pananum abdin paathina the hindisabatrichi.com so வெப்சைட்டில் போயிட்டு ஹிந்தி சபா ட்ரிச்சி டாட் காம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லோயர் எக்ஸாமினேஷன் செஷன் February 2024 லாஸ்ட் டேட் வித்தவுட் லேட் ஃபீ, ஓகேங்களா? என்றைக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்கன்னா December 15. ஸோ December 15 நீங்கள் வந்து ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லேட் ஃபீஸ் அதாவது பெனால்ட்டி பே பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 25th வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் 15th, December 15th முன்னாடி நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு எக்ஸாமுக்கு என்னென்ன ஃபீஸ் டீட்டெயில்ஸு, பிரச்சாரக் நான் பிரச்சாரக் என்ன அண்ட் என்ன ஐஃப் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் பிரச்சாரக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது தர்ஜி ஃபார்ம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்கணும். பிரச்சாரக்கு தெரியும், நான் பிரச்சாரக் அதாவது நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, நீங்கள் பிரச்சாரக் மூலமாக இல்லாமல் நீங்களே வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இந்த தர்ஜ் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து நான் பிரச்சாரக் ஆர் ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒரு இந்த பேப்பர் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தர்ஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபார்ம், ஓகேங்களா? இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ மாணவர் அல்லது அனுப்புபவர் பெயர் மற்றும் முகவரி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டுக்காக நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்களோ, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமும் அவங்களோட அட்ரெஸும் வந்து இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த ஊரில் வந்து நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ண போகிறீங்க, தேர்வு மையம், எக்ஸாம் சென்டர் மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா February 2024 எழுத போகிறீங்க இல்லைங்களா? ஸோ 24 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்தெந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் என்ன அப்படின்றது டோட்டலாக வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 4-5 பேர் நீங்கள் வந்து நான் பிரச்சாரக்காக இருக்கீங்க, ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னா ஸோ இப்போ பிராத்மிக்கில் 4 பேர்னால் வந்து பிராத்மிக் அப்படின்ற காலமில் 4 கொடுத்துட்டு ஸோ எவ்வளோ ஃபீஸ் அதுக்கு பிராத்மிக் மட்டும் எவ்வளோ ஃபீஸ் டோட்டலாக வந்து பே பண்ண போகிறீங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டபாஷா, பிரவேசிக்கம், ஓகேங்களா? அது இல்லாமல் சூட்டில் வந்து சில பேர் வந்து டைரக்ட் மத்தியமாக வந்து போவீங்க, டைரக்ட் ராஷ்டபாஷா எக்ஸாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதையும் வந்து இதே இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வேணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி எக்ஸாம் பிரவேசிக்காவில் வந்து ஈஸி பேப்பர் சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ஃபீஸ் அப்படின்றதும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அவங்களுக்கு, ஸோ அதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து அனுப்ப போகிறீங்களோ அந்த டோட்டல் வேல்யூ வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட நோட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தேர்வு கட்டணத்தை வங்கி கணக்கில் செலுத்தி அந்த ஒரிஜினல் செலானை பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவங்களுடன் தர்ஜ் ஃபார்ம் இணைந்து அனுப்பவும், ஓகேங்களா? ஸோ அதாவது என்னென்னா அந்த நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டபாஷா, பிரவேசிக்கா யாரெல்லாம் எழுதுறாங்களோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்ஜ் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. கூடவே நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து பே பண்ணிங்களா அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி அந்த இதுலேயே கொடுத்துருந்தாங்க ஹோம் பேஜில். அந்த 4 அக்கௌண்ட் நம்பர் இருந்துச்சு, அதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த செலான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த செலானை, ஒரிஜினல் செலானை இது கூட சேர்த்து நீங்கள் வந்து சபா அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம்ஸ் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ 15th December இஸ் த லாஸ்ட் டேட் அண்ட் பெனால்ட்டியோட பே பண்ணணும் அப்படின்னா வந்து 25th December வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.